இன்னைக்கு நம்ம டூ மினிட் டைல்ஸில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நரி ஊழ விட்டுச்சு ஆஹா நரி ஊழ விட்டுச்சு எலெக்ஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம பொதுவாகவே குள்ள நரிகளை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நரிகள் பார்க்கறதுக்கு நாய்கள் மாதிரி இருந்தாலும் அதோட நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பூனைகள் மாதிரி தான் இருக்குது பூனைகள் மாதிரியே அதோடய பியூப்பிள்ஸ் வெர்டிகலாக இருக்குது அதனால அதுங்க இருட்டுலேயோ இல்லை டிம் லைட்லேயோ கூட நல்லா பளிச்சுன்னு பார்க்க முடியுது அதே மாதிரி பூனைகள் மாதிரியே தன்னோட விஸ்கர்ஸ் அதாவது உடம்புலேருந்து வெளியே வர நீளமான முடிகள் மீசை கால் இல்லை அந்த மாதிரி இறக்கிற நீளமான முடிகளை வச்சு நேவிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பூனைகள் மாதிரியே பதுங்கி பாயிற பதுங்கி வேட்டையாடுற முறைகளையும் நரிகள் கையாளுது நரிகளோட குடும்பத்தை ஸ்கல்க் அப்படி இல்லைன்னா லீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் நரியும் பெண் நரியும் பூமிக்கு அடியில் இருக்கிற குகைகளில் தான் வாழ்கிறாங்க பொதுவாக குட்டிகள் போடும்போது ஒரு குட்டியிலேருந்து பதினோரு குட்டி வரையும் போடுறாங்க இந்த குட்டிகள் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத டைம் ஆகுது அந்த ஆறு மாத டைமும் பெண் நரியான விக்சன் குட்டிகள் கூடிய பாதுகாப்பாக இருக்குது ஆண் நரிய டாக்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த ஆண் நரிகள் தான் இந்த ஆறு மாத காலமும் வெளியே சுற்றி அந்த பெண் நரிக்கும் குட்டிகளுக்கும் சேர்த்து சாப்பாடு போய் பார்சல் வாங்கிட்டு வருது இந்த குட்டிகள் வளர்க்குற டைம் தவிர பார்த்திங்கன்னா நரிகள் பெரும்பாலும் தனிமையிலே இருக்க விரும்புகிறாங்க நரிகளால் வெவ்வேறு விதமான குரல்களை எழுப்ப முடியுமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நரின்னு சொன்னால் ஊன்னு அந்த ஊழ ஏற சவுண்டு மட்டும்தான் ஆனால் நரிகள் கிட்டத்தட்ட நாற்பது விதமான குரல்களை எழுப்புமா படவா கோபி தாமுவெல்லாம் விட பெட்டராக மெமிகரி பண்ணும் போல் இருக்குது அதே மாதிரி பயங்கரமாக ஒருத்தனுக்கு காது கேட்குதுன்னா எப்பா பாம்பு காதுப்பாகனுக்கு அப்படின்வோம் ஆக்சுவலாக அது தப்பு நம்ம ஆக்சுவலாக அவனை நரி காதுப்பாக அவனுக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு வாட்ச் முள் நகர்ற சத்தத்தை கூட நூற்றி இருபது அடி தூரத்துலேருந்து நரிகளால் கேட்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு நரிகளால் கணிக்க முடியும் இந்த ரெண்டு டெக்னிக்கையும் ஒன்றா சேர்த்து தான் பனி காலத்தில் ரெட் ஃபாக்ஸ் அப்படின்ற ஒரு நரி பூமிக்கு அடியில் ஓடிட்டுருக்கிற எலியை கூட எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கணிச்சு எகிரி தாவி பிடிச்சி பிடிக்குது சம யூனிக்கான கேரக்டரில் நம்மளால் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நரிகள் பார்த்திங்கன்னா ஃபென்னக் அப்படின்ற வகை நரிகள் இவங்க மோஸ்ட்லி பாலைவனத்தில் தான் இருக்காங்க போன வீடியோவில் கழுதைகளுக்கு சொன்ன மாதிரியே இந்த நரிகளுக்கும் காதுகள் நீளமாக இருக்குது அதே பர்பஸ் தான் பாலைவனங்களில் ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணி உடம்ப கூல் பண்ணிக்கிறதுக்காக இது மட்டும் இல்லாமல் இந்த நரிகளோட பாதத்தில் அந்த ஃபர் வந்து எப்படி அதை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னா அது பாலைவனத்தில் மத்தியான வெயில் சூட்டில் கூட அசால்ட்டாக நடந்து போகுமா ஒரு விலங்கு அது இருக்கிற இடத்துக்கு அதாவது ஹேபிட்டட்டுக்கு ஏற்ற மாதிரி இயற்கையில் அதை எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இதனால தான் ஒரு ஹேபிட்டட்லேருந்து அந்த விலங்கை எடுத்துட்டா அதால் சர்வை பண்ண முடியறதில்ல அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஃபெனக் நரிகளுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்க்டிக் நரிகள் இவங்க எவ்வளோ குளிர்னாலும் அசால்ட்டாக தாங்கிடுவாங்க அதுக்கேற்ற மாதிரியான ஃபர் அமைப்பு அவங்களுக்கு இருக்குது வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறவங்களோட நிற ஃபர்னால அவங்க வந்து மைனஸ் செவன்ட்டி டிகிரி செல்சியஸ் குளிர்னா கூட லைட்டாக குளிர்ற மாதிரி இருக்குது இல்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர அந்த ஒயிட் ஃபர்ரை வச்சுட்டு அவங்க வந்து பனியோட பனியாக கேமஃப்ளோஸ் ஆகிறதுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வெயில் காலத்தில் பனியெல்லாம் உருகி அந்த பாறைகள்லாம் வெளியே தெரிய வரும்போது இவரோட ஃபர் கலரும் அந்த பாறைகளுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரௌன் கலரில் மாறிடுது ஸோ பனிக்காலத்தில் ஒயிட் ஃபர் வச்சு கேமோஃப்ளஜ் பண்ணுறாருனா இவர் வெயில் காலத்தில் அந்த ப்ரௌன் கலர் ஃபர் வச்சு கேமோஃப்ளஜ் பண்ணுறாரு அசால்ட்டார் முகில் நம்மால் பேட் ஏர்ட் நரிகள் அப்படின்னு ஒரு வகை இருக்குது பேருக்கு ஏற்ற மாதிரியே இவங்க பார்க்கறதுக்கு வௌவால்கள் மாதிரி முகம் சிறுசாகவும் உடம்பு பெருசாகவும் இருக்குது இவங்களை ஒரு கார்ட்டூன் இல்லைனா கேரி கேச்சர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்களேன் இவங்க சாப்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா எறும்புகள் பூச்சிகள் கரையான்கள் இந்த மாதிரி இவங்க சாப்பிட்றதுனால இவங்கள விவசாயிகளின் நண்பன் அப்படின்னே அழைக்கிறாங்க எந்த நரிகளை பார்த்தாலும் அழகாக புசு புசுன்னு ஃபரியாக இருக்குதுல்ல இந்த அழகு தாங்க அதுக்கு ஆபத்தும் கூட இன்னும் நிறைய நாடுகளில் நரிகளை வேட்டையாடுறது வந்து சட்டவிரோதம்னு அறிவிக்கலை அதனால் நிறைய நரிகளை வந்து வேட்டையாடி அழிச்சிட்ருக்கிற ஒரு மிக கொடிய மிருகம் இருக்குது சந்தேகமே வேணாம் மிருகங்கள்லேயே கொடிய மிருகமான ஹியூமன் பீயிங்ஸ் தான் அது நம்ம தான் நிறைய நாடுகளில் நரிகளை அழிச்சிட்ருக்கோம் ஒரு வருஷத்துக்கு பத்து சதவீதம் விலங்குகள் வந்து வேட்டையாடி கொல்லப்படுது அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் விலங்குகள் கொல்லப்படுறது ஃபேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தெரியிற ஒரு விஷயத்துக்காக ஹேண்ட்பேக் வின்டர் கோட் மஃப்லர் வாட்சு பெல்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு கோடியே இருபது லட்சம் விலங்குகள் வரையும் கொல்லப்படுது இதுக்காகவே பண்ணைகள் வச்சு ஒரு விலங்கு எழுபது வருஷம் வாழ வேண்டி இருந்ததுன்னா அதை மூணு வருஷம் விட்டு அதை கரண்ட்டு ஷாக் வச்சு கொன்று இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடக்குது இதை தான் நம்ம வந்து ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசு புதுசாக ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்ருக்கோம் இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்